முன்னொரு காலத்தில் ஜப்பான் நாட்டில் ஒரு சின்ன பையன் ஒருத்தன் வாழ்ந்துக்கிட்டு வந்தான். அந்த பையனுக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த ஜூடோ விளையாட்டில் ரொம்ப ஆர்வம் அதிகமாக இருந்துச்சு. எல்லோரும் விளையாடுறத பார்த்துருக்கான், இவனுக்குமே அந்த விளையாட்டில் ரொம்ப பெரிய ஒரு சாதனை பண்ணணும், உலக அளவில் நடக்கிற அந்த ஜூடோ போட்டியில் கலந்துக்கிட்டு அது எப்படியாவது சாம்பியன் பட்டம் வாங்கணும் அப்படிங்கிறது இந்த சின்ன பையனோட ரொம்ப நாள் கனவாக இருந்துச்சு. ஆனால் என்னென்னா, இந்த சின்ன பையனுக்கு ஒரு கை இல்லை. ஆனால் என்னென்னா, இந்த சின்ன பையனுக்கு பிறந்ததுலேருந்தே அவனுடைய இடது கை வந்து இல்லாமல் இருந்துச்சு, வலது கை மட்டும்தான் இருந்துச்சு. இந்த பையன் ஒரு மாற்றுத்திறனாளியாக தான் வாழ்ந்துக்கிட்டு வந்தான். இவனுடைய ஆசையான இந்த ஜூடோ கற்றுக்கிறத பல பேர்கிட்ட சொல்லியிருக்கான். பல பேர்கிட்ட போயிட்டு நானும் ஜூடோ கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல பயிற்சியாளர்கிட்ட இவன் வந்து ஆலோசனை கேட்டிருக்கான். ஜூடோங்கிறது எப்படின்னா, அது ஒரு நவீன தற்காப்பு கலை. அந்த தற்காப்பு கலையில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு ஆயுதமும் பயன்படுத்த மாட்டாங்க. அவங்களுடைய கைகள் கால்கள் இதை மட்டும் பயன்படுத்தி பல விதமான டெக்னிக்ஸை உபயோகப்படுத்தி ஒரு மனிதரை அப்படியே அழகாக தூக்கி வெவ்வேறு பொசிஷன்ஸில் அந்த மனிதரை செயலிழக்க வைக்கணும். இதுதான் அந்த போட்டியோட முக்கியமான ஒரு வழிமுறை. இப்போ இந்த பையனுக்கு இடது கை இல்லாமல் இருக்கிறதுனால இந்த பையனால் அந்த விளையாட்டில் சரியாக செயல்பட முடியாது, அவனுக்கு எவ்வளோ பயிற்சி கொடுத்தாலுமே அது எல்லாமே வீணாக தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு பயிற்சியாளருமே இந்த சின்ன பையனுக்கு பயிற்சி கொடுக்க தயாராகவே இல்லை. இந்த பையனுமே பல பேரை மீட் பண்ணுறான், ஆனால் யாருமே இந்த பையனுக்கு அந்த ஜூடோ விளையாட்டை பற்றி சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கடைசியாக ஒரே ஒரு பயிற்சியாளர் இந்த பையனை, சரிப்பா நான் உன்னை வந்து பயிற்சிக்கு எடுத்துக்கிறேன், நாளையிலேருந்து நீ பயிற்சிக்கு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு ஊக்கம் கொடுக்குறாரு. அந்த பையனுமே அந்த மனிதர் சொன்னது போல் அடுத்த நாள் காலையில் சீக்கிரம் சீக்கிரமாக கிளம்பி போயிட்டான். இப்போ அன்றைக்கு காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு பயிற்சி ஆரம்பமாகுது. இப்போ ஸ்டார்டிங்கில் அந்த ஜூடோ விளையாட்டோட பேசிக்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த டெக்னிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஜூடோ விளையாட்டில் பல விதமான டெக்னிக்ஸ் இருக்குது, ரொம்ப அட்வான்ஸ் டெக்னிக்ஸ்லாம் நிறையவே இருக்குது. ஆனால் அந்த பயிற்சியாளர் ஒரு முக்கியமான ஒரு டெக்னிக்கை மட்டும் இந்த பையன்கிட்ட சொல்லி கொடுக்குறாரு. அந்த டெக்னிக்கை நீ தினமும் ப்ராக்டிஸ் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரி, இந்த பையனுமே முதல்ல இந்த டெக்னிக்கை நல்லா கற்றுக்குவோம், கற்று முடிச்சதுக்கப்புறமா அடுத்த டெக்னிக்கை வந்து மாஸ்டர் சொல்லி கொடுப்பாரு அப்படிங்கிற நம்பிக்கையில் அந்த பையன் விடாமுயற்சியோட தினமுமே அந்த டெக்னிக்கை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். இப்படி என்ன ஆகுதுன்னா, நாட்கள் வாரங்கள் ஆகுது, வாரங்கள் அப்படியே மாதங்கள் ஆகுது, மாதங்கள் வருடங்களே ஆயிடுச்சு. இப்போவுமே அந்த மனிதர் இந்த பையனுக்கு அந்த ஒரே ஒரு டெக்னிக் மட்டும்தான் திரும்ப திரும்ப சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த பையனுமே அந்த மாஸ்டர்கிட்ட போயிட்டு, ஐயா நான் வந்து ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சு, எனக்கு இந்த ஒரு டெக்னிக் மட்டும்தான் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, தயவு செஞ்சு எனக்கு வேறு சில டெக்னிக்கும் சொல்லிக் கொடுங்களேன், நான் வந்து வேர்ல்டு சாம்பியன் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கனவோடு அங்கே வந்திருக்கேன், நீங்கள் சொல்லிக் கொடுக்குற அந்த ஒரு டெக்னிக்கை மட்டும் வச்சுக்கிட்டு நான் எல்லாரையுமே வெற்றி கொள்ள முடியாது இல்லைங்களா, தயவு செஞ்சு எனக்கு வேறு சில டெக்னிக்ஸ்னு சொல்லிக் கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையன் கேட்குறான். ஆனால் அந்த பயிற்சியாளர் என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாருப்பா, நான் உனக்கு சொல்லிக் கொடுத்த அந்த டெக்னிக் வந்து ஒரு காரணமாக தான் சொல்லிக் கொடுத்துருக்கேன், நீ வந்து இந்த டெக்னிக்கை மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணு, அங்கே அதில் சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இருந்தால் கூட அதை கரெக்ட் பண்ணி எப்படியாவது பர்ஃபெக்டாக அந்த டெக்னிக்கை பண்ணி முடி அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டுறாரு. சரி, இந்த பையனுமே சரி பயிற்சியாளரே சொல்லிட்டாரு, இதுக்கப்புறம் மறுபேச்சு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தினமுமே அந்த டெக்னிக்கை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். பல ஆயிரக்கணக்கான முறைகள் அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டான். இப்போ என்னென்னா, அவன் கண்ணை மூடிக்கிட்டு கூட இந்த டெக்னிக்கை ரொம்ப சுலபமாக செஞ்சு முடிச்சிருவான், அந்த அளவுக்கு தயாராகிட்டான். இப்போது அந்த வேர்ல்டு சாம்பியன்ஷிப்புமே ஆரம்பிக்குதுங்க. இப்போ எல்லாருமே அந்த சாம்பியன்ஷிப்பில் கலந்துக்கிறதுக்காக அவங்க பேர்கள்லாம் கொடுக்குறாங்க. இந்த பையனுமே போயிட்டு அந்த என்ட்ரி ஃபார்ம் எல்லாமே ஃபில் பண்ணி அந்த தகுதி சுற்றில் போய் கலந்துக்கிறான். இவங்க கூட இந்த பயிற்சியாளரும் கூட போகிறாரு. இப்போ என்னென்னா, அந்த ரிங்குக்குள்ளார இந்த பையன் நிற்கிறான். அங்கே இருக்கிற பார்வையாளர்கள் எல்லாமே இந்த பையனை ரொம்ப பாவமாக பார்க்குறாங்க. ஏன்னா இவனுக்கு வந்து ஒரு கை இல்லை, ஒரு மாற்றுத்திறனாளி தான், இந்த பையனால் எப்படி ஜூடோ விளையாட முடியும், தேவையில்லாமல் இந்த பையனை கூட்டிகிட்டு வந்து இந்த பையனோட உயிருக்கே ஆபத்தம் முடிஞ்சிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற எல்லா பார்வையாளர்களுமே ரொம்ப பரிதாபமாக ரொம்ப பாவமாக இந்த பையனை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த பையன் அது எதுவுமே கவனிக்கலை. முதல் போட்டி ஆரம்பமாகுது, எல்லாருமே எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. எப்படியுமே ஒரு சுற்று கூட இந்த பையன் தாண்ட மாட்டான், முதல் சுற்றுலேயே இந்த பையன் தோத்துட்டு வெளியே வந்துடுவான், தேவையில்லாமல் இந்த போட்டி கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வையாளர்களும் சரி அங்கே இருக்கிற ஜட்ஜஸும் சரி ரொம்ப பரிதாபமாக அந்த பையனை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ போட்டி ஆரம்பமாயிடுச்சு. பார்த்தீங்கன்னா ஒரு சில நிமிடங்கள்லேயே
இந்த பையன் அந்த எதிரில் இருக்கிற அந்த மனிதரை ரொம்ப சுலபமாக வெற்றி பெற்றுட்டான். இது அங்கே இருக்கிற எல்லாருக்குமே அதிர்ச்சி. அந்த ஜட்ஜஸ் ஆகட்டும், அங்கே இருக்கிற பார்வையாளர்களாகட்டும், எல்லாருமே ரொம்ப ஆச்சரியத்தோடு அந்த பையனை பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த பயிற்சியாளருக்கு இது ரொம்ப பெரிய ஆச்சரியமெல்லாம் இல்லை. சரி வாப்பா, நம்ம அடுத்த போட்டிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்த சுற்றுகளில் கலந்துக்கிட்டே இருக்கான். அப்படியே பார்த்தீங்கன்னா காலிறுதி வந்துடுச்சு. காலிறுதியிலுமே அந்த பையன் வெற்றி பெற்றுட்டான். அடுத்து அரையிறுதி வந்துடுச்சு. அரையிறுதியில் ரொம்ப டஃப்பான பர்சன்ஸ் தான், ஏன்னா பல நூறு மனிதர்கள் இருந்து செலக்ட் ஆகி தான் அந்த அரையிறுதிக்கு வருவாங்க. அதில் ரொம்ப டஃப்பான பர்சன்ஸ் தான் அங்கே விளையாடுவாங்க. அவங்களையுமே இந்த பையன் கொஞ்சம் கஷ்டப்பட்டு அந்த போட்டிகளையுமே ஜெயிச்சிட்டான். இது எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்காக தான் இருக்குது. அந்த பையனாலே நம்ப முடியலை. எப்படி நாம் ஒரே ஒரு டெக்னிக் மட்டும் கற்றுக்கிட்டோம், அந்த ஒரு டெக்னிக்கை மட்டும் வச்சுக்கிட்டு எப்படி நம்மளால் ஜெயிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனே ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்கான். ஆனால் அந்த பயிற்சியாளருக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியமெல்லாம் இல்லை. இப்போ என்னென்னா கடைசியாக அந்த ஃபைனல் வந்துருச்சுங்க. யாருமே எதிர்பார்க்கல, ஏன் அந்த பையனுமே எதிர்பார்க்கல. கண்டிப்பாக நானெல்லாம் அந்த இறுதி சுற்றுக்கு வருவோம்னா அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அது நடந்துருச்சு. அப்போ அந்த ஃபைனல்ஸுமே தொடங்கிருச்சுங்க. இப்போ ஆப்போனன்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பலசாலியாக இருக்கார். முதல் சுற்று ஆரம்பிக்குது. முதல் சுற்றில் அந்த ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த மனிதர் இந்த பையனை ரொம்ப சுலபமாக வெற்றி பெற்றுட்டார். இப்போ அந்த பையனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ரொம்ப மனம் உடஞ்சி போயிட்டான். இப்போ அந்த பயிற்சியாளர் பக்கம் வந்து பேசுகிறாரு. இங்கே பாருப்பா, ஒன்றே ஒன்று மட்டும் நீ ஞாபகம் வச்சுக்க, இது வந்து உனக்கான ஒரு தருணம். இவ்வளோ நாளாக நீ இதுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த. நான் வந்து ஒரே ஒரு டெக்னிக் தான் சொல்லி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காத. இந்த ஒரு டெக்னிக்கை வச்சு தான் நீ பல மேட்சுகளில் வெற்றி பெற்று கடைசியாக அந்த இறுதி சுற்றுக்கு வந்திருக்க. அதனால் தயவு செஞ்சு என்னுடைய மனக்கவலை எல்லாத்தையுமே தூக்கி எறிஞ்சிட்டு நான் சொல்லி கொடுத்த அந்த டெக்னிக்கை மட்டும் கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணு. உன்னுடைய வெற்றியை யாராலையுமே தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயிற்சியாளர் சொல்கிறாரு. இப்போ இவர் சொன்ன அந்த வார்த்தைகள் அந்த பையனுக்கு ஒரு பெரிய ஊக்கமாக இருக்குது. அந்த சின்ன பையன் எதிர்பார்த்தது போலவே அந்த ஆப்போசிட்டில் இருக்கிற மனிதர் இவனுடைய டெக்னிக்கு தகுந்தாப்பில் வராரு. ரொம்ப சுலபமாக அவரை மடக்கி பிடிச்சு அந்த ஃபைனல்ஸ்லுமே இந்த சின்ன பையன் வெற்றி பெற்றுறான். எல்லாருக்குமே ஆச்சரியந்தான், அந்த பையனுக்குமே ஆச்சரியந்தான். ஆனால் அந்த பயிற்சியாளர் அவ்வளோ ஒன்றும் ஆச்சரியப்படலை. இந்த பையன் எப்படியுமே அந்த போட்டியில் வெற்றி பெற்றுவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் அவர் இருந்திருக்கார். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா அந்த பையன் வந்து அந்த பயிற்சியாளர்கிட்ட கேட்குறான், ஐயா அது எப்படிங்க ஐயா சாத்தியமாச்சு? நான் ஒரே ஒரு டெக்னிக் தான் கற்றுக்கிட்டு இருந்தேன், இதை வச்சுக்கிட்டு எப்படி என்னால் இந்த போட்டிகளில் ஜெயிக்க முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு அந்த பயிற்சியாளர் சொல்கிறாரு, அது ஒன்றும் இல்லைப்பா, நான் உனக்கு சொல்லி கொடுத்த அந்த டெக்னிக் இருக்குது பார்த்தியா, இது ரொம்ப அட்வான்ஸ்டான டெக்னிக், அவ்வளோ சுலபமாக யாராலையும் கற்றுக்க முடியாது. ஆனால் நீ வந்து பல ஆயிரக்கணக்கான முறைகள் ப்ராக்டிஸ் பண்ணதுனால உனக்கு இது ரொம்ப சுலபமாக வந்துருச்சு. இப்போ என்னென்னா இந்த டெக்னிக்கை தடுக்கணும் அப்படின்னா அதுக்கு அந்த ஆப்போசிட் இருக்கார பார்த்தியா, அந்த மனிதர் உன்னுடைய இடது கையை பிடிச்சி தான் தூக்கணும். ஆனால் உனக்கு தான் அந்த இடது கை இல்லை இல்லை, அதனால் நீ இந்த டெக்னிக்கை எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஆப்போசிட் இருக்கிற அந்த மனிதரால் எதுவுமே பண்ண முடியாது. அவர் செயல் இழந்த மாதிரி நின்றுவார், நீ ரொம்ப சுலபமாக வெற்றி பெற்றுவ, அதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன்கிட்ட இந்த பயிற்சியாளர் சொல்கிறாரு. இப்போ இந்த கதையில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தாங்க. இந்த கதையில் அந்த பையனுக்கு இடதுகை இல்லாதது ஒரு பலவீனமாக தான் நினச்சிக்கிட்டு இருந்தான். ஆனால் அந்த பலவீனத்தையே ஒரு பலமாக அவருடைய பயிற்சியாளர் மாற்றிட்டார். இது போல தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் நம்ம நம்மளுடைய பலவீனம் அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான விஷயங்களை நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் அதையுமே நம்ம பலமாக மாற்ற முடியும். அதுக்கு ஒரு சரியான பயிற்சியாளர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்களே உங்களுக்கு ஒரு நல்ல பயிற்சியாளராக இருங்க. எல்லாத்தையுமே நல்லா கூர்ந்து கவனித்து உங்களுக்குள்ளே இருக்கிற திறமையை சரியாக பயன்படுத்திக்கங்க. உங்களுடைய வெற்றியை யாராலுமே தடுக்க முடியாது. இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.